வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சாமி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சாமியில் சென்னா குருமா எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சென்னா குருமாவை பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப்பு வெள்ளக்கடலை எடுத்துருக்குறேன். இதை ஒரு 6-8 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் இதை வேக வைக்கணும். ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்காக நம்ம முதல்ல தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு சின்ன பவுல் நிறைய தேங்காய் எடுத்துட்டு கூட கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 வெங்காயம் எடுத்துருக்குறேன். பெரிய சைஸ்னால 1.5 வெங்காயம் எடுத்துருக்குறேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா குருமா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கூட வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தீயோட அளவை கொஞ்சம் மீடியத்துலேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம மூடி போட்டு வைக்கணும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி மசிஞ்சிடுச்சு. அடுத்ததான் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தீயை மீடியத்தில் வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த கடலை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. அடுத்ததான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. திரும்பவும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ராவாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற கடலையை அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இந்த கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். கடலையை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரையை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலைகள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பாருங்க, குருமா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மல்லித்தலைகள் நம்ம தூவிக்கலாம். நமக்கு சுவையான சன்னா குருமா தயாராகிடுச்சு. இதை பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சன்னா குருமாவை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் டேஸ்ட் ஆஃப் சானியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.